கல்யாணம் ஆகி 1 இயர் 2 இயர் ஆனிச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு 5-6 வருஷம் கழிச்சோடனே ரொம்ப அந்த பாரம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிது. 2 மாதம் ரொம்ப ஒரே போராட்டமாக, ஏன்டா அந்த லைஃப்பில் வாழ்கிறோம், எதுக்கு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம். ஆரம்பிக்கும் போது இவாஞ்சலின் சிஸ்டர் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த மெசேஜ் எனக்கு வந்து என்னையே சொன்ன மாதிரி இருந்துச்சு, எனக்காக ஆண்டவர் பேசின மாதிரி இருந்தது. என் பேர் அன்னலட்சுமி, நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன். என் ஹஸ்பண்ட் பேர் வந்து ஆறுமுகம். எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் வந்து 2011 ஜனவரியில் நடந்தது. கல்யாணம் ஆகி இப்போது ஒரு 12 வருஷம் ஆகுது. எனக்கு இப்படி லைஃப் போயிட்டே இருந்தது. போயிட்டுருக்கும் போது கல்யாணம் ஆகி 1 இயர் 2 இயர் ஆனிச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ எங்களுக்கு வந்து அந்த பாரம்லாம் அதிகமாக தெரியல. தெரியாமல் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது எனக்கு என்னை கேட்க ஆரம்பித்தாங்க, இன்னொன்று குழந்தை இல்லையா என்னன்னு. என் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருந்தது இருக்கனால அப்போ எனக்கு அந்த ஒரு இது தெரியல. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வந்துட்டு போகும்போது நாங்கள் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து நார்மலாக ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தோம். சார், ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் வரும்போது அப்படின்னு. அப்படி போகும்போது ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். இது நார்மலாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, நாங்கள் ஓகே பார்த்துக்கலாம்ட்டு ஒரு 5-6 வருஷம் கழித்தோடனே ரொம்ப அந்த பாரம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிது. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப எல்லோரும் சுற்றி கேட்கவும் அவங்க என்கிட்ட சொல்லலை. அவங்க ரொம்ப ரொம்ப பாரப்பட்டு ரொம்ப சாப்பிடாமல் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மாதம் ரொம்ப ஒரே போராட்டமாக, ஏன்டா அந்த லைஃப்பில் வாழ்கிறோம், எதுக்கு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம். போகும்போது நான் ஆண்டவருக்குள்ளே வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் கழித்து ஒரு சிஸ்டர் மூலமாக ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ரஹாமை தொட்ட தேவன் என்னையும் தொட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணி கேட்போம் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அடுத்த தொடர்ந்து ஒரு 2-3 வருஷம் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆமாம் இந்த மாதிரி நீ என்ன ஏசுன்ட்டு தான் போகிற, நம்மளுக்குள்ளே இன்னும் குழந்தை இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ், அவங்க ஜீசஸையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ப்ரேயர் பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிறது இதெல்லாம் தடை செய்ய ஆரம்பித்து எங்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் வந்துருச்சு. நல்லா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிரு, ஏசுவக்கு முறதா இருந்தால் உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிரு, நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ரொம்ப போராட்டம் வரும். குழந்தை இல்லாததுனால தானே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோட பாரத்தோடு நான் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து ஒரு சிஸ்டர் மூலமாக எனக்கு ஜீசஸ் கால்ஸ் அறிமுகமானது. அவங்க மூலமாக நான் வந்தேன். வந்து இந்த ப்ரேயர் ஆராதனையில் நான் அட்டன் பண்ணும்போது அங்கே உள்ள மெசேஜ் மூலமாக என்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பித்தாங்க. அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் மூலமாக பேச ஆரம்பித்தாங்க. நான் அதை ரொம்ப விசுவாசத்தோடு இது பற்றிக்கிட்டேன். அப்போ வந்து ப்ரேயர் முடிஞ்சு தனி நபர் ஜபம்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண யார் யார் ப்ரேயர் பண்ணுமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு போகும்போது நான் வந்து எதுக்காம ப்ரேயர் பண்ணணும்னு கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தை இல்லை, அதனால் எங்கள் ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. எழுதி கொடுத்துட்டு போக சொன்னாங்க, எழுதி கொடுத்துட்டு போனேன். போயிட்டு அதுக்கப்புறமா நான் ஜீசஸ் கால்ஸ் மூலமாக அந்த இன்றைய இறைவார்த்தைன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வரும், அதை நான் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது இவாஞ்சலின் சிஸ்டர் அவங்களோட மெசேஜ் ஒரு நாள் என்னை தொட்டது. நான் நினச்சேன், ட்ரீட்மெண்ட் போகிறோம், ஆண்டவரால் கொடுக்க முடியாதது ஒன்றுமே இல்லையே, கொடுப்பாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் போய் தான் கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நடுகிறவனாலும் ஒன்றுமல்ல அன்றைய மெசேஜ், நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அப்படி இருக்கு, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அந்த மெசேஜ் எனக்கு வந்து என்னையே சொன்ன மாதிரி இருந்துச்சு, எனக்காக ஆண்டவர் பேசின மாதிரி இருந்தது. இருக்கும்போது நான் அந்த மெசேஜை நல்லா பிடிச்சிட்டு, ஆண்டவரே நீங்கள் விளைச்சேர தேவன் தானே, எல்லாம் உங்களால் கூடும்ல, நீங்கள் எனக்கு இதை செஞ்சு தான் ஆகணும், நான் ட்ரீட்மெண்ட்டை நம்பலை, ட்ரீட்மெண்ட்னால தான் எனக்கு நடக்கும்ன்றதை நம்பலை, ஆனால் எவ்வளோ ஃபெயிலியர் சொல்கிறாங்க, எவ்வளோ அங்கே போய் நடக்காமல் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க, ஆனால் உங்களால் நடத்த முடியாது, கடைசி வரைக்கும் நீங்கள் அதை நடத்தி காமிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது, 1 மாதம் நான் போகும்போது எனக்கு ஒரு பயம், மேடம் வந்து சொல்கிறாங்க நாளைக்கு உனக்கு ரிசல்ட்டு கிடச்சிரும், என்னன்ற ரிசல்ட் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திரும்பி எனக்கு வந்து ஆண்டவர் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினாங்க, நடுகிறவனாலும் ஒன்றுமில்ல, நீர் பாய்ச்சிக்கிறனாலும் ஒன்றுமில்லை, விலை செய்கிற தேவனால எல்லாம் ஆகும்ன்ற வசனம் திரும்பியும் என்னை அந்த வசனத்து மூலம் உறுதிப்படுத்தினாங்க. உறுதிப்படுத்தும் போது காலையிலே எழுந்திரிச்சு ரொம்ப பாரத்தோட ப்ரேயர் பண்ணிவிட்டு
ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்திட்டு நான் முடிவுக்காக காத்துட்டு இருந்தேன். அப்போ தான் மேடம் கூப்பிட்டு இந்த மாதிரி பாசிட்டிவ்னு சொன்னோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு அழுகை வந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு மட்டும் நான் நன்றி செலுத்திட்டு ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு செலுத்திட்டு சொல்ல வார்த்தை இல்லை. எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கணவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உண்மையிலே இது பாசிட்டிவ் தானா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு இதில் இருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் செக்கப்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு குழந்தைய கிருபையாக கட்டிலிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதுதான் எனக்கு ஆண்டவர் 12 வருஷம் கழித்து கொடுத்த அந்த அழகான ஆண் குழந்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரோன் பிறந்ததுக்கப்புறம் என் கணவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு நாள் கூட ஃபோனில் பேசாமல் இருக்க மாட்டாங்க, அவனை பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போனியா, ப்ரேயர் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. எனக்காக ப்ரேயர் பண்ண ஜீசஸ் கால்ஸு, இவாஞ்சலின் சிஸ்டரோட அந்த ப்ரேயரு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த குழந்தைக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அன்பு நேயர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 24 மணி நேரமும் தமிழில் ஒளிபரப்பாகும் ஒரு புதிய யூடியூப் சேனல் புத்தம் புதிய பொலிவுடன் உங்கள் ஃபேமிலி சேனல் இப்பொழுது யூடியூபில் 24 மணி நேரமும் இலவசமாக, ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வாதமான நிகழ்ச்சிகள், இறைவார்த்தை, வேதத்தை குறித்த தியானம், பாடல்கள், உலக செய்திகள் மற்றும் பல்வேறு சுவாரஸ்யமான விளையாட்டுகள் நிறைந்த புதிய நிகழ்ச்சிகள். இப்பொழுதே உங்கள் மொபைல் போன், ஸ்மார்ட் டிவி என எதுவாக இருந்தாலும் யூடியூபில் ஃபேமிலி சேனல் என டைப் செய்து குடும்பமாய் பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள். உடனே உங்கள் நண்பர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் என யாவருக்கும் தெரியப்படுத்துங்கள். மற்றும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்கள் ஃபேமிலி சேனலை நேரலையாக காணலாம். இது உங்கள் ஃபேமிலி சேனல். அன்பை கொண்டாடுவோம்.